சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கான்செப்டில் இருந்தும் பேன் இந்தியா மூவிஸ் கான்செப்டில் இருந்தும் வரக்கூடிய இந்தியன் மூவிஸ் அப்டேட்டை டெய்லி இந்த எபிசோடில் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சில ஃப்ரெஷ்ஷான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கேன், வாங்க பார்ப்போம். அட்லி டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஜவான் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு ஷேர் பண்ணேன். இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஜவான் ஆகஸ்ட் 25 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் போட்டுட்ருக்காங்களாம். இதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். அட்லியை பற்றி எஸ்டர்டே நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் சில காரணங்களெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு கமெண்ட், அட்லிக்கு குழந்தை பிறந்ததில்லை, அதுவும் ஒரு காரணம் ஜவான் படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. லியோ டீம் விட்டிருந்த ஒரு வீடியோவில் அந்த படத்துடைய டைரக்டரில் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பாருங்கள் ஒன்று சொல்லியிருந்தார், குழந்தை பிறந்திருக்கு எனக்கு, இனிமேல் தான் இப்போ பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தார். அப்போ பாருங்கள், ஒரு டெக்னீஷியன்ஸ் அந்த படத்து மேலே எந்த அளவுக்கு பேஷனட்டாக இருக்காருன்னு. லியோ படத்துக்கான புது ஸ்கெடியூல் இன்றைக்கி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த போர்ஷனில் விஜய் த்ரிஷா சஞ்சய் டத்கான சீன்ஸ் தான் ஷூட் பண்ணுறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி ஏற்கனவே தெலுங்கில் பிக் பிளாக் பில்ஸ்டரான பேன் இந்தியா மூவி விருபக்ஷாவோட தமிழ் வெர்ஷன் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகுது. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் 59.10 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.75 crore, ஓவர்சீஸில் 5.30 crore. ஸோ டோட்டலாக 13 days 76.50 crore கலெக்ட் பண்ணி ஹியூஜ் பிளாக் பில்ஸ்டர் ஆகியிருக்கு. தமிழக ஆடியன்ஸ் விருபக்ஷ மூவிக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டாலிவுட் பேன் இந்தியா மூவி ஹனுமன் May 12 ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஷூட்டிங்கையே ரீசெண்டாக தான் முடித்தாங்க, போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், அஃபீஷியலாகவே ஹனுமன் படம் போஸ்ட்போன் பண்ணுறோம், சீக்கிரமாகவே நியூ ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணுவோம்னு ஹனுமன் டீம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 11 மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. SK21 படத்துக்கான பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடியே பூஜைலாம் போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற டைமில் அனௌன்ஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணி இப்போ அதை ஒரு வீடியோவோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் டேக் அடித்து ஆரம்பித்து விட்டுருக்காரு. பேக்ரவுண்டில் வந்த சாங் செம ஃபீல் கொடுக்குதுங்க. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.